வந்து ஒரு நிறைய சேலஞ்சிங்கான ரோல்ஸ் தான் நீங்க வந்து பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது இப்போ உங்களுக்காக ஒரு சேலஞ்ச் ஒன்று இருக்கு ஒரு செக்மெண்ட் நம்ம நம்ம போகிறோம் சார் ஆர் யூ ரெடி சார் ரெடி ஸோ இந்த ஃபார்ச்சூன் கேம் அப்படின்னு ஒரு கேம் இருக்கு அந்த கேமை நம்ம விளையாட போகிறோம் அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் பிளீஸ் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்த ரவுண்ட்ல என்ன அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி ரூல்ஸை சொல்லிட்டு நாங்கள் உங்க முன்னாடி வந்து ஒரு சில இமேஜஸ் இருக்கு ஹீரோயின்ஸோட இமேஜஸ் இருக்கு ஸோ நாங்கள் ஒரு சில கேள்விகள் கேட்போம் அந்த கேள்விக்கு வந்து நீங்க பார்க்காம ஒரு பிக்சரை எடுக்கணும் எடுத்துட்டு நாங்க கேட்ட கேள்விக்கு இந்த இமேஜ் சொல்லிட்டு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரியான ஒரு பதில நீங்க சொல்லணும் ஓகே சார் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க அடுத்து ஒரு படத்துல வந்து நடிக்க போறீங்க அந்த படத்துல வந்து இவங்க தான் எனக்கு ஹீரோயினா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தா ஒற்றை காலில் நின்று கொண்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு நியூஸ் வருதுன்னா அது எந்த ஹீரோயினா இருக்கும் அப்படியே மக்களுக்கு காட்டுங்க யாரு காட்டுங்க சார் வாவ் மௌனம் பேசியதையில சேர முடியல அதனால வந்து இன்னொரு படத்துல சேர்ந்து இவங்க ஜோடியா நடிக்கணும்னு நந்தா சார் ஆசைப்படுகிறார் அப்படின்னு சொல்றாங்க என்ன சார் நினைக்கிறீங்க நீங்க ஆக்சுவலா அவங்க கூட இப்ப ஒரு படம் பண்ணிட்டேன் வாவ் சார் இப்ப சொல்லுங்க சார் பார்ச்சூன் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு எப்படி அமைஞ்சது பாத்தீங்களா இல்ல இன்னும் ரிலீஸ் ஆகல ஆக்சுவலி தில்ம் இஸ் ஓவர் போஸ்ட் ப்ரொடக்ஷன் நடந்துட்டு இருக்கு பரமபதம் விளையாட்டுன்னு சொல்லி ட்ரிஷா அதில் லீட் பண்ணியிருக்காங்க ஸோ ஸோ அடுத்த கேள்வி என்னன்னா நாங்கள் சொல்லியிருந்தோம்ல பெண்களுக்கு எல்லாருக்குமே வந்து உங்ககிட்ட வந்து இந்த இன்னசென்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நீங்க இந்த ஹீரோயின் மேல ரொம்ப நாள ஒரு கிரஷ் இருக்குப்பா ஆனா நான் உங்ககிட்ட சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிற ஒரு பர்சன் நிறைய பேர் இருக்காங்க அதான் பிரச்சனை அப்படியா சார் அப்ப வந்து யாரு கிட்ட சொல்லிடுங்க கீர்த்தி சுரேஷ் ஓகே கீர்த்தி ஆக்சுவலி வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் தான சேந்த கூட்டமில் எங்களுக்கு ஏற்பட்ட பழக்கம் அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் சன்னா மொருவர் நம்ம இந்த ப்ரோக்ராம்க்கு வந்து வந்திருக்காங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ணேன் ஸோ வெரி குட் ஹியூமன் பீங் வெரி குட் ஃப்ரெண்ட் ஏன்னா கிரஷின் சொல்ல முடியாது ஏன்னா அன்பார்ச்சுனேட்லி ஃப்ரெண்டு ஆயிப்போச்சு வந்து அன்பார்ச்சுலி ஃப்ரெண்டு ஆயிப்போச்சு ஸோ எஸ் இட் குட் மாறிடுச்சு அப்படின்னு தான் வந்து சொன்னோம் நெக்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு லாங் டிரைவ் ஒரு ஹீரோயினோட நீங்க போறீங்க எங்க போவீங்க எந்த ஹீரோயினோட போவீங்க அப்படின்றது தான் கேள்வி அதுக்கு நீங்க சூஸ் பண்ணலாம் ஸ்காட்லாண்ட் போன்ற ரொம்ப ஆசையா இருக்கு அங்க டிரைவ்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சூப்பர் வண்டிலயா எப்படி சார் பைக்லயே ஸ்காட்லாண்ட்லயா கார்ல கார்ல ஓகே சரி இப்ப நீங்க பாக்காதீங்க நாங்க பாத்துறோம் ஃபர்ஸ்ட் எந்த ஹீரோயின்னு சொல்லிட்டு சார் நானும் வரேன் சார் உங்க கூட பிளீஸ் சார் பேக் சீட்ல உட்காந்து வர சார் இல்ல நீங்க வரப்பதான் சொல்லிடுறேன் நான் ட்ரிப்பை கேன்சல் பண்ணிடுறேன் பாத்துருக்கு சார் இப்ப அடுத்தது இவங்க கூட நான் படம் பண்ணணும் அப்படின்னா நான் சம்பளமே வாங்க மாட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடிய ஒரு நபர் யார் அனுஷ்கா அனுஷ்கா கூட படம் பண்ணணும்னா நந்தா சார் சம்பளமே வாங்க மாட்டார் அதற்கான காரணம் என்ன ஒரே வார்த்தையில அவங்களுக்கும் சேர்த்து அவங்க நடிச்சிருவாங்க மேல் நான் கேட்க விரும்பவில்லை ஆனா எனக்கு ஒரு கேள்வி இருக்கேன் என்ன மாதிரியான படமா இருக்கணும்னு நாங்க தெரிஞ்சுக்கணுமல்லவா சம்பளம் வாங்காம நடிக்கணும்னா கண்டிப்பா ரொமான்டிக் பிலிம் தான் எஸ் ஆமாங்க என்ன ஏதோ ஒரு விஷயத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணும்போது ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கணும்ல கண்டிப்பா யுவன் சார் வந்து நம்ம கம்போசிங் போடுறோம் எல்லா பாட்டுமே ரொமான்டிக் சாங் தான் சூப்பர் சார் ஸோ சக்சஸ்ஃபுல்லா இந்த ஃபார்ச்சூன் கேமை விளையாடி முடிச்சிட்டோம் இப்போ நீங்க சொல்லுங்க பார்ச்சூன் எப்படி இருந்ததுன்னு ரொம்ப சிறப்பாக வச்சு செஞ்சிட்டீங்க ஆனால் எஸ்கேப் ஆகிட்டுன்னு நினைக்கிறேன் பர்ஃபெக்ட் சார் எல்லா ஆன்சருமே வந்து ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வ்டாக இருந்தது ரொம்ப சூப்பராகவே ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அதுக்கே மிகப்பெரிய பாராட்டுகள் நந்தா சார் ஃபார்ச்சூன் கேமில் நிறைய நீங்கள் லைட்டாக அப்படி எஸ்கேப் ஆகிறதுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பக்கபலமாக இருந்திருக்காங்க ஸோ அதனால் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆன நீங்கள் ஆன ஒரு படம் தானா சேர்ந்த கூட்டம் அந்த படத்தில் எப்படி வந்தீங்க அண்ட் அந்த படத்தில் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது திடீர்னு விக்னேஷ் கால் பண்ணிணார் கால் பண்ணி அப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் அவர்கிட்ட நான் ஃபோனில் பேசுகிறேன் விக்னேஷ் பேசுகிறேன் சொல்லுங்கள் சார் இது மாதிரி தானே சேர்ந்து கூட்டணுன்னு ஒரு படம் பண்ணுறேன் ஆமாம் சார் தெரியும் நீங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னாரு ஓகே சார் அப்படின்னா எப்போ சார் ஷூட்டிங்க நாளானிக்கே அப்படின்னா என்னங்க யோசி நான் கூப்பிட்டேன் யோசிக்காம வட்டிங்க அப்படின்னாரு இல்லை வந்ததுக்கு அப்புறம் ஒரு படத்தில் அது கவுடமணி சார் அது வடிவே நம்ம செந்திருச்சார் சொல்லிட்டு வேலையை விட்டு வந்துடும் என்னங்க வந்த உடனே வேலை இல்லை ஒன்றுமே வேலையை விட்டு தான் வந்தேன் இன்னொரு படத்தை விட்டு தான் அந்த தான் என்ன ஒன் வீக் பண்ணு ஏன்னா இட்ஸ் லைக் ஐ தாட் எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சி நானும் ரொபடி தான் ரொம்ப பிடிச்சிருந்தேன் ப்ளஸ் ஐ தாட் இந்த தானே சேர்ந்த கூட்டம் வந்து ஹிந்தியில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தேன் அந்த படம் பிளஸ் என்ன ஐ தாட் ஒரு திருப்பி சூரிய கூட பண்ணுறக்கு ஐ தாட் இட் வில் பி அ குட் குட் ஃபிலிம் எனக்கு எனக்கு ஒன்று பேசி இப்படி தான் திடீர்னு திடீர்னு வந்த ஒரு ஃபோன் காலில் அமைஞ்ச அந்த படம் ஸோ ஐ தாட் எனக்கு அதே மாதிரி திடீர்னு என்ன ரெண்டு நாளில் ஷூட்டிங் ஆரம்பிக்கணும்னு சொல்கிறாங்க ஸோ அங்கே போய் தான் தென் அந்த நைட்டு தான் அது வந்து நான் வந்து டோட்டலாக வேறு கெட்டப்பில் இருந்தேன் ஸோ அது டோட்டலாக வந்து பண்ணி அந்த அந்த போலீஸுக்கு என்னென்ன செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தென் அன்றைக்கி நைட்டு தான் எல்லாமே டிசைட் ஆச்சு ஸோ அப்படியே அந்த படம் ஆரம்பிச்சிருச்சு சூப்பர் சார் சோ உங்களுடைய இண்டஸ்ட்ரி फ्रेंड्स பத்தி வர்க் பண்ணவங்களோட எல்லாம் பத்தி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டீங்க ஆனா உங்களுக்கு ஒரு தனி செட் ஆஃப் फ्रेंड्स வந்து ஆன் ஸ்கிரீன்ல மட்டும் ஆஃப் ஸ்கிரீன்லயே வந்து பயங்கரமா அமைஞ்சிருக்காங்க விசால் சாரா இருக்கட்டும் ரமணா சாரா இருக்கட்டும் எல்லாரும் ஒரு பயங்கரமான ஒரு டீம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும் சோ அவங்கள பத்தி நீங்க ஒரு சில விஷயங்கள் சொல்ல போறீங்க ஆனா வந்து நீங்க அவங்களுக்காக ஒரு சில பட்டங்கள் கொடுக்க போறீங்க ரெடி சார் ஓகே சூப்பர் அதுக்கான ப்ராப்பர்ட்டيز இப்ப வரப்போகுது ஓகே இல்ல ஹீரோஸ் ஹீரோயின்ஸ் ஹீரோஸ் ஹீரோஸ் அபாடி டன் ஓகே

ஆஸ்திரேலியா பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எப்படி உட்காந்து இருக்கோம் அந்த மாதிரி தான் பேசுவார் பர்ஃபெக்ட் எஸ் அண்ட் அது மட்டும் இல்லாமல் வந்து கார்த்தி சார் இஸ் பிளஸ்டு வித் அ பேபி பாய் ஸோ அவருக்கு வந்து இந்த தருணத்தில் வந்து கங்கிராஜுலேஷன்ஸ் அப்படின்றதையும் தெரிவிச்சுக்கலாம் சூப்பர் சார் அண்ட் நெக்ஸ்ட் சூர்யா சூர்யா சார் ச்சே தம்பி வந்த உடனே அண்ணனும் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் கொஞ்சம் விடிவள்ளி விடிவள்ளி ஆ சூப்பர் மாணவர்களின் விடிவள்ளி சுக்குமர் அங்கில் ஆரம்பித்த ஒரு ஒரு எஜுகேஷன் ட்ரஸ்ட் வந்து இன்றைக்கி ஒரு வேறு ஒரு லெவலில் வேர்ல்டு கொண்டு போய்ட்டு லட்சக்கணக்கான மாணவர்கள் வந்து பயன்படுறாங்க நம்மளே எல்லாமே பார்த்துட்டு இருக்கோம் ஸோ நோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் ஜாப் அதை அந்த அந்த எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்மை வந்து அவர் எடுத்திருக்காரு கையில் ஸோ நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாரு ஸோ ஐ திங்க் இட்ஸ் அ கிரேட் இனிஷியேட்டிவ் ஸோ அதனால தான் பர்ஃபெக்ட் சூப்பர் சார் யா சூப்பர் நெக்ஸ்டு சார் கண்டிப்பா நாயகன் விஷால் வந்து தான் ஒரு ஆறடி கம்பீரமா ஒரு ஹீரோ தோட்டம் ஆனா குழந்தை ரொம்ப ரொம்ப குழந்தை குழந்தை எப்படி அட முடிக்கும் அங்கதான் சொன்னேன் தொல்லை நாயகன் குழந்தை அடைமுடிக்கணும் எனக்கு இது வேணும் அப்படி அந்த மாதிரி நோ இட்ஸ் லைக் குழந்தை மனசு தான் அவருக்கு ஓகே ஒரு அன்பு வச்சுட்டாருன்னா அது எப்பவுமே மாறாது அதே மாதிரி உதவி கேட்டு வர்றவங்களுக்கு வந்து இல்லைன்னு சொல்லவே மாட்டார் அவர் கடன் இருந்தாலும் கடன் வாங்கியாவது கொடுப்பார் ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர் ஆனால் ரொம்ப அதான் தொல்லை நாயகிறது எனக்கு இது வேணும்னு அடம் பிடிக்கிற ஒரு ஆட்டிடியூட் வந்து அது எனக்கு பிடிச்ச ஒரு ஆட்டிடியூட் அவர்கிட்ட நெக்ஸ்ட் பிரசன்னா ஓகே குடும்ப சித்திரம் அவர் வந்து சித்திரம் அவர் குடும்பத்துக்கு அடிமை இவர் தான் இந்த இந்த கேங்லேயே குடும்பத்துக்கு கடினம் இவர் ஒருத்தர் தான் ஒன்லி ஒன் ஓகே ஒன்லி ஒன் இஸ் வெரி லவ்பிள் ஃப்ரெண்ட் வெரி நைஸ் கிட் அவர் எப்பவுமே வந்து ஃபேமிலி குழந்தைகள் இது இது அவர் சுற்று அது சுற்றி தான் அவரோட லைஃப் சூப்பர் லவ்லி ஃபைன் சார் ஸோ உங்களுடைய நண்பர்கள் பற்றி எங்களுக்கு தெரியாத ஒரு டிஃப்ரெண்ட்டான பட்டங்கள்லாம் வந்து நீங்கள் கொடுத்துருந்தீங்க சூப்பர் எஸ் சார் ஸோ ஃப்ரெண்ட்ஸை பற்றி நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ ஆன் ஸ்க்ரீனும் சரி ஆஃப் ஸ்க்ரீனும் சரி நீங்களுக்கு ஒரு நல்ல நட்பு இருக்கு இண்டஸ்ட்ரியில் அப்படின்னு தெரியும் ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு சூப்பர்பான நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்த ஒரு விஷயம் தான் சன் நாம் ஒருவர் அதை பற்றி சொல்லுங்கள் சார் சன் நாம் ஒருவர் எனக்கு இட்ஸ் இட் பி ஆல்வேஸ் பி க்ளோஸ் டு மை ஹார்ட் ஏன்னா வந்து எந்த பலனையும் எதிர்பார்க்காம நாங்கள் பண்ண ஒரு ஷோ இது வந்து இன்னும் ஒருத்தருக்கு வந்து ஒரு வாழ்க்கை கொடுக்க போகிற ஒரு ஷோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை மணி நேரத்தில் ஒருத்தரோட வாழ்க்கையை மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு சேலஞ்சு தான் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நாங்கள் வந்து இங்கே வந்து சலன் சொன்னப்போ தே வி ஆல் காட் தட் விஷால் உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த ஷோ வந்து ஒரு பெரிய ஸ்பேன் வந்து பெருசாகிச்சு இது எப்படி அடுத்த லெவல் கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஏன்னா செட்டில் இருந்து பட்ஜெட்டில் இருந்து இன்னும் அந்த அந்த இருந்து எல்லாமே வந்து பெருசாச்சு ஸோ அதுக்கப்புறம் தான் தென் இந்த ஃபேமிலிஸ் வந்து செலக்ட் பண்ணுறது எங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருந்தால் அகெயின் டு பி ஸோ அதுதான் வந்து இந்த இந்த ப்ரோக்ராமோட சக்ஸஸ் ஏன்னா நம்மளுக்கு என்ன எமோஷன் வந்து ஒர்க் ஆகணும் அதே மாதிரி நம்ம பார்க்குற ஆடியன்ஸ்க்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அந்த கண்டென்ட்டு ப்ளஸ் அவங்களுக்கும் வந்து உபயோகமாக இருக்கணும் அவங்களுக்கு ஒரு லைஃப் சேஞ்சராக இருக்கணும் அப்படிங்கிற விஷயம் ஸோ இட் ஆல்வேஸ் பி அன் அன்ஃபர்க்டபிள் ஷோ ஆனால் கிட்டத்தட்ட தேர்ட்டீன் ஃபோர்டீன் எபிசோட்ஸ் முடிச்சுட்டு அந்த எல்லா ஃபேமிலிஸையும் கடைசி எப்பிசோடில் ஃபிஃப்டீன் ஃபேமிலிஸ்லேயும் ஒன்றா கொண்டு வந்து அவங்களோட லைஃப் எப்படியெல்லாம் மாறி இருக்குது அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க பேசினாங்க ஸோ அதுதான் எங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய வெற்றி நான் நினைக்கிறேன் நிச்சயமா சார் டெஃபினெட்டா சூப்பர் சார் சோ இன்னைக்கு எங்க நிகழ்ச்சிக்கு வந்து ஏகப்பட்ட விஷயங்கள் நீங்க ஷேர் பண்ணியிருந்தீங்க உங்க கிளியர் வயசும் இருக்கட்டும் அண்ட் உங்களுடைய பர்சனல் லைஃபா இருக்கட்டும் நிறைய விஷயங்கள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பாத்துட்டு இருக்க நேர்களுமே வந்து ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்ணிருப்பாங்க ரொம்ப ரொம்ப நன்றி சார் உங்களுடைய எல்லா ப்ராஜெக்ட்ஸ் அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து சூப்பர் சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு சொல்லிட்டு நாங்க தெரிவிச்சுக்கிறோம் தேங்க்யூ சோ மச் தேங்க்யூ சோ இன்னைக்கு நம்ம கூட ஆக்டர் நந்தா அவர்கள் இணைந்து ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு பாத்துட்டு இருக்க எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும் நம்புறோம் எஸ் இதே மாதிரி இன்னொரு சூப்பர்பான வணக்கம் தமிழா எபிசோட்ல வந்து சந்திக்கிறோம் அண்டர் தேன் இஸ் பை ஃப்ரம் பூஜுதா எனா இது வணக்கம் தமிழா வழங்கும் ஒரு பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ப்ரீஃப்ஸ் உடன் வழங்குவோம் ஒரு லெவ்ஸ்ட் இன்ஸ்டன் காஃபி